பேசுங்க. ஹலோ 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 ஹலோ. நித்தம் பல கோடி நாவிலே விளையாடி, சித்தம் பல செய்து என் சிந்தை எல்லாம் விளையாடி, புத்தம் புதிதாய் பிறந்த தமிழே பயன் தமிழே, வள்ளுவன் வாக்கினிலே கம்பன் கைகளிலே, கண்ணதாசனின் காதலியாய் மண்ணுக்குள் நீராய் விண்ணுக்குள் மலையாய் கல்லுக்குள் சிறையாய் வீற்றிருக்க, முத்தாக பிறந்து வித்தாக வளர்ந்த சத்தான தமிழுக்கு கோடான கோடி வணக்கங்கள். தமிழுக்கு கோடான கோடி வணக்கம் சொல்லுங்க. எப்படி 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 தமிழுக்கு கோடான கோடி வணக்கம் சொல்லுங்க. அடிச்சு பேச்சா மலை அசையாம நின்னா செல, மீன் பிடிக்க வேணும் மலை, தர்மபுரி மக்கள்னா இமய மலைங்க. ஏதாவது பேசி தொல சிப்பிக்குள் இருப்பது முத்து, இளைஞர்கள் நற்பணி மன்றம் என்றாலே ஒரு கெத்துங்க. பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பகல பழகுவதற்கு கற்கண்டாய், எங்களுக்கெல்லாம் பூச்சிண்டாய் இருக்கக்கூடிய நடுவர் அவர்களே. ஓ, அந்த பொக்கை திருமண கேள்வி நீயுமா? பொக்கை கண்ணுக்கு மொய் அழகு, கவிதைக்கு பொய் அழகு, மேடைக்கோ நம் நடுவர் அழகு, நடந்தால் நடை அழகு, சிரித்தால் சிரிப்பழகு, பேசினால் தமிழே அழகு. நடுவர் அவர்களே, உங்களை எவ்வளவு பெருமையா பேசியிருக்கிறேன். போகும்போது வாங்குற காசுல ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணிக்கணும். நீ 1000 ரூபாய் தானே கொடுப்ப? அதையும் பிடிக்கணும். எப்படி எங்க அப்பா அம்மா கிட்ட டீசலுக்கு வாங்குறதா? வானத்துல இருப்பது ஸ்டார், நாங்க மூணு பேரும் சூப்பர் ஸ்டார். பட்டிமன்றம் பேசுறதோட நான் பேமெண்ட்டுக்கு பேரம் பேசுறதா அதிகமா இருக்கும். சரி பரவாயில்ல. நடுவர் அவர்களே, வானத்துல இன்னைக்கு ஏன் நிலா வரல? வானத்துல ஏன் இன்னைக்கு நிலா வரல தெரியுமா? அமாவாசை எப்படி வரும்? இங்க ஒரு அழகான நிலா இருக்கும் போது நான் எதுக்குன்னு கொஞ்சம் தள்ளி நடந்து போச்சு. நடுவர் அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, இருவர் கண்ணிலும் ஒரே நிலா, இருவர் கண்ணிலும் ஒரே நிலா, இருவர் கண்ணிலும் ஒரே நிலா. நான் இல்ல, பின்னால இருந்து வீட்டுக்கார அம்பு விட்டார். அப்படியா? நடுவர் அவர்களே, நாங்களா பீசாவையும் பர்கரையும் சாப்பிட்டு வந்து பேசுற உங்களுக்கு அவன பேச்சு வருதுன்னா, பழைய சோறையும் பச்சை மிளகாயும் சாப்பிட்டு வந்து பேசுற எங்களுக்கு எவ்வளவு தம்பி இருக்கும் நடுவர் அவர்களே. கை தட்டலாம் சார். ஆடிக்கார்ல போறதா சந்தோஷம் மகிழ்ச்சின்னு நினைக்கிற நீங்க எங்க, ஆஸ்பத்திரிக்கே போகாம வாழணும்னு நினைக்கிற நாங்க எங்க நடுவர் அவர்களே? சுடிதார் போட்டு வந்த மட்டும் போதாது, இந்த மாதிரி கட்சி பேசுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, இது இந்த மாதிரி பாயிண்ட் பேசுறதுக்கு அவங்க கிட்ட கேட்கணும். நாட்டு பெருமை பேசி என்ன பிரயோஜனம்? நான் எத்தனை பேர் சாதிச்சுக்கொள்ள சொன்னீங்க, கை தட்டினாங்களா? பழைய சோறு சாப்பிட்ட நாங்க எங்க, பீஸா பர்கர் சாப்பிடுறவங்க எங்க, இப்படி சோத்துல இருந்து கனெக்ஷன் பண்ணணும். ஒண்ணுல நடுவர் அவர்களே, இப்ப பேசிட்டு போனாரு இல்ல செந்தமிழ் தேனி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்றாங்க, நான் சீக்கிரம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்துடுவேன். நீ சட்டினி, நான் இட்லி, உங்க அம்மா ராத்திரிக்கு பட்டினி, நம்ம போவோம் மேட்டினி அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஏமா, அட்டும் பேசுறது பொண்டாடி கிட்ட பேசுறது ஒட்டு கேக்குறீங்க, வெக்கமா இல்ல உனக்கு? அது கிடையாது, அது வாட்ஸ்அப்ல எங்க முன்னாடி பேசினார் நடுவர் அவர்களே. நான் ஒட்டெல்லாம் கேட்க மாட்டேன் தெரியுமா? கொஞ்சம் வாரம் பண்ணு காட்டியா இல்ல, அவர் ஏதோ உங்க பொண்டாடி கிட்ட இட்லி சட்டினி ஏதோ ரெடி பண்ணீங்க. அவளை பாவம் ஏங்க, நான் ஒட்டெல்லாம் கேட்கலைங்க.